பாட்டி சொல்லுது, ஓடா உன் பெரிய பணம் நீ எங்கடா எப்படா சம்பாதிச்சு, எப்படா சம்பாதிச்ச, நான் மாம்பழத்தை தான் போட போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சிந்தாமணியில் இருக்கிற பாட்டி. பெண்கள், நீங்க நினைச்சா, பெண்கள் நினைச்சா எதையும் செய்ய முடியும், அவ்வளோ சக்தி இது உங்ககிட்ட, உங்க ஓட்டு அதிகம், ஆண்கள் ஓட்டு குறைவு, நீங்கள்லாம் மெஜாரிட்டி, நாங்கள்லாம் மைனாரிட்டி, ஏன்னா உங்க ஓட்டு அதிகம், நூறு ஓட்டுனா 51 ஓட்டு பெண்கள் ஓட்டு, 49 ஓட்டு ஆண்கள் ஓட்டு, அப்ப நீங்க மெஜாரிட்டி, நாங்க மைனாரிட்டி இல்லையா. அதனால நீங்க நினைச்சீங்கன்னா அரசாங்கத்தை மாற்ற முடியும், வீட்டுக்கு அனுப்ப முடியும், கொள்ளையர்களை நீங்கள் விரட்ட முடியும், கருணாபுரம் நடக்காமல் பார்த்துக் கொள்ள முடியும். டாஸ்மாக் சாராயம் அப்படிங்கிறான், அது ஒரு இடத்துல டாஸ்மாக் கடை, அப்புறம் பாத்தீங்கன்னா சந்துக்கடை, சந்துக்கடை, அது எந்த சந்தில், இந்த சந்தையிலையும் விற்பாங்க, அந்த சந்தையிலையும் விற்பாங்க, அப்புறம் என்னடா பாக்கெட்லயும் விற்பாங்க, சின்ன சின்ன பாக்கெட்ல இதெல்லாம் கொடுப்பாங்க, வஞ்சனம் இல்லாம யார் ஒன்றாலும் வாங்கி கொடுத்துருவோம். எழுப்பாவிகளா, சாராயம் தான் விற்கிறீங்க, எங்களுடைய குல தெய்வங்களா இருக்கிற இந்த இளைஞர்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த குல தெய்வங்களை கஞ்சா கொடுத்து கெடுக்கிறீங்களப்பா, உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன், இந்த கஞ்சாவை ஒழிங்கன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கல. இப்போ இந்த கஞ்சா, கள்ள சாராயம், அந்த சாராயம், சந்து சாராயம், பொந்து சாராயம், இந்த சாராயம்லாம் ஒழியணும்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மாம்பழம் ஜெயிக்கணும். இந்த மாம்பழம் ஜெயிக்கணும்னா உங்க சொல்லுவோம், உங்கள் பொன்னான வாக்குகளை விலை மதிக்க முடியாத வாக்குகளை, உங்கள் பொன்னான வாக்குகளை விலை மதிக்க முடியாத வாக்குகள், இப்படி இப்படி கும்பிடுவோம், அப்படி கும்பிடுவோம், இப்படி இப்படியும் கும்பிடுவோம், அப்புறம் மேல கும்பிடுவோம், தலை மேல கும்பிடுவோம், அவன் கும்பிட பார்த்தா அந்த அழகு பல கோலத்தில் பல படுத்த சினிமாவில் தான் எனக்கு எழுத்துக்கெல்லாம் காட்டுறானுங்களே, நீங்க தான் சினிமா பார்க்குறீங்களே. ஆமா, பொன்னான வாக்குகளை, ஆமா, உனக்கு என்ன வேணும், மூக்குத்தி வேணுமா, இல்லை கம்மல் வேணுமா, ஒரிஜினலா வேணுமா, இல்லை டூப்ளிகேட்டா வேணுமா, எது ஒன்றாலும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா திமுக மட்டும் நீ மறக்காம போடுங்க, இந்த மாம்பழத்துக்காரனுக்கு போடாதீங்க, ஏன்னா அவன் சாராயம் வேணான்னு சொல்றான், படிக்க சொல்றான், ஆமா ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க, நம்ம தலைவர் ஓய்வாரியா உழைப்பாளி அது பேசுறாரு, சட்டமன்றத்திலேயே பேசுறாரு, இது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அங்க டெல்லிக்காரன் தான் அதிகாரங்கிறாரு முதலமைச்சர், உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கே தெரியலங்கிறாரு ஜி கே மணி தலைவர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிருமா, அப்ப வன்னியர்கள் அதிகமாக, நாங்க வன்னியர்களை மட்டும் கொடுத்து சொல்லல, 20% 108 ஜாதி, இந்த 20 விழுக்காடு நான் போறேன்னே, நான் ஜெயிலுக்கு போனேன், மொத்தம் சென்ட்ரல் ஜெயில் எத்தனைங்க இருக்கு, 11 இருக்குது மத்திய சிறைச்சாலை, இந்த பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் நான் போகல, யாருக்காக, உங்களுக்காக, இந்த 7 நாள் சாலை மறியல், ஒரே நாளில் 21 பேரை சுட்டாங்க, இங்க இந்த தொகுதியிலேயே 8 பேர் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க, கைது பண்ணி சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ஜெயில் அங்கே இட்டு போனாங்க, அங்கே இட்டு போய் ஒரு செல்லுனா இந்த மேஜர் இது மாதிரி ஒரு ஒரு 10 இருந்தா இருக்கும், அதான் அதிலே தான் படுத்துக்கணும், அதிலேயே கக்கஸ் ஒன்று இருக்கும், அதான் என் கூட அதில் தான் நான் படுத்துக்கணும், ஒரு செல்லு ஒருத்தருக்கு ஒரு செல், என் கூட 100,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த செல்லில், அவங்க யாருன்னா பக்கத்தில் கூவாறு ஓடுது, அதிலிருந்து வந்த கொசுக்கள், 100,000 கொசுக்கள் என் கூட
குடியிருந்தது அந்த செல்லல 1 லட்சம் கோடி. அப்புறம் ஒரு 15 நாள் போத்தான் வெளியே வந்தேன். அப்புறம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்காக தான், உங்களுக்காக தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.